பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. கண்மணி பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? வந்து ஜெனரலாக கவிதாலயில் வந்து பால்சன் சட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது அதே பீரியடில் வந்து நான் கவிதாலயாவோட வேறு ப்ரொடக்ஷனில் அவங்க பண்ணுற படங்கள், எஸ்பி முத்துராமன் சார் டைரக்ட் பண்ணுற படங்கள், வேறு நிறைய படங்கள், ரஜினி சார் கமல் சார்லாம் நிறைய படம் ஆக்ட் பண்ணுவாங்க, டைரக்டர் ப்ரொடியூசராக இருப்பார். அது மூலமாக அந்த மாதிரி கவிதாலயாலேருந்து தயாரிக்கப்படுற படங்களுக்கும் நான் தான் வந்து கிரியேட்டிவ் ஹெட் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், விளம்பரங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்குறது, அது மாதிரி டிஸ்கஷன் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து எங்களோட கவிதாலயாவோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து விவேக் சித்ரா ஏ சுந்தரம். அவர் வந்து முகமது பின் துக்ளக்னு முன்னாடி சோசார வச்செல்லாம் படம் ப்ரொடியூஸ் பண்ணவர். அந்த டைமில் வந்து அவர் புதிய பாதைன்னு பார்த்திபனை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து எங்களோட ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் தான் சிந்து பைரவிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், புன்னகமன்னனுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், சிட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் அவர். ஸோ அதனால் அவர் வந்து என்னை அவருக்காக விளம்பரங்கள் விஷயமாக அவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி அவர் ஒரு தடவை வசந்த் உங்களை பார்க்கணும் வாங்கினோன்னு, சரி ஏதோ நம்ம கவிதாலயா ப்ரொடக்ஷன் விளம்பரம் விஷயமா ஏதோ பேசப்படுறாரு நினச்சிட்டு நான் அவர்கிட்ட போயிட்டு என்ன சார் சொல்லுங்கன்னு கேட்குறேன். அவர் உடனே திடீர்னு என்கிட்ட வந்து, எனக்கு திடீர்னு அது, அவர் உடனே என்னை பார்த்துட்டு, வசந்த் எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. திடீர்னு ஒரு அழகான பொண்ணு உங்களை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னால் எவ்வளோ ஷாக் ஆகுங்களோ அவ்வளோ ஷாக் ஆகிட்டேன் நான். ஏன்னா நான் எதிர்பார்க்கல, ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட், அண்ட் கொஞ்சம் கூட எனக்கு அது கற்பனையே கிடையாது. ஸோ திடீர்னு அவர் அந்த மாதிரி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுத்து. சார் நான் ஒரு ரெண்டு நாளில் யோசிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி கேட்டிருக்காரு என்னை டைரக்ட் பண்ணுறதுக்குன்னு கேட்டால், வீட்டிலலாம் கோச்சிக்கிறாங்க, எல்லோரும் அடிக்க வராங்க, நீ தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ஆக்டராக இருக்கிறவன், ஸ்கிரிப்ட் பண்ணி நாலஞ்சு ப்ரொடியூசரை போய் பார்த்து ஒரு படத்தை கொண்டு வரணும், ஒரு ப்ரொடியூசர் கூப்பிட்டு உனக்கு படம் பண்ண சொல்கிறாரு, என்ன யோசிக்கிறேன்னாங்க. அப்போ தான் எனக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, கேபி சார்கிட்ட வந்து ஒரு அசோசியேட்டாக இருக்கிற போது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது எனக்கு. எனக்கு வந்து டைரக்ட் பண்ணணும்னு கூட தோணலை. மேபி லைஃப் ஃபுல்லாக அப்படி இருந்திருக்க மாட்டேன், மேபி அவர் கேட்ட பீரியடில் நான் ரெடியாக இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து எனக்கு அந்த மாதிரி சிந்தனை வந்திருக்குமோ இன்னும் டைரக்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் அஹெட் ஆஃப் டைம் அவர் என்னை கேட்டுட்டாருங்கிற மாதிரி எனக்கு திடீர்னு ஒரு ஷாக்காக இருந்தது. பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் பிளான் பண்ணி யோசித்து அவரோட டிஸ்கஸ் பண்ணி, சுந்தர சாருக்கு வந்து எஸ்பிபி சார் வந்து ஒரு மெயின் ரோலில் ஆக்டிங் ஸ்கூப்பாக கதாநாயகனாக நடிக்க போகிறாருங்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுலேருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போச்சு. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து சுஹாஸ்னி தான் வந்து அந்த ராதிகா கேரக்டரில் நடிக்கிறதா இருந்தாங்க. பட் நான் நடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட தான் கேட்டேன். பட் அந்த டைமில் வந்து சுஹாஸ்னிக்கு வந்து நிறைய வேறு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. நான் பர்டிகுலராக ஷூட் பண்ண வேண்டிய பீரியடில் எஸ்பிபி சாரோட அந்த டேட்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகலை சுஹாஸ்னி. தயாரிப்பாளரான சுந்தரம் சார் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? சுந்தரம் சார் வந்து எப்பயுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ் தான், ரெண்டு வார்த்தையில் டக்கு டக்குன்னு பண்ணுறேன் பாரு, பண்ணலேன் பாரு, எஸ் பாரு, நோம் பாரு, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் பேசுவார், ஆனால் ரொம்ப கரெக்டாக பேசுவார், என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ இந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கிற போது திடீர்னு வந்து வாரணம் ஆயிரம் படத்துக்கான ஒரு பாடல் காட்சி எடுக்கிறதுக்காக சில ஸ்கெடியூல் பிளான் எல்லாம் பண்ணியிருந்தோம். பட் அப்போ இருந்த வேறு சில ரீசன்ஸ் அண்டு டைமிங், படத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலை, பட்ஜெட், இந்த மாதிரி பல காரணங்களுக்காக என்னை கூப்பிட்டு சுந்தர சார் வந்து, வசந்த் எனக்கே ரொம்ப பிடிச்ச பாட்டு வாரணம் ஆயிரம், அவர் வந்து ஒரு மகா கலா ரசிகர், அவர் அவர் வந்து ராஜா சாருக்கு அவ்வளோ ஃபேன் எல்லாமே. ஸோ அதனால் அவருக்கே அவ்வளோ பிடிச்ச பாட்டு வாரணம் ஆயிரும். ஸோ ஆனாலும் அவர் சொன்னார், ஆனால் கூட வந்து வசந்த் இப்போ நம்மளோட சிச்சுவேஷனில் நம்ம அந்த பாட்டை பண்ணணுமா, அவாய்ட் பண்ணிடலாமா ஷூட் பண்ணுறதுங்கிற மாதிரி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கேட்டார். சரின்னு அவருக்கு அதுதான் அந்த ஷூட்டிங்கில் அந்த டேட்ஸை கண்டிப்பாக கட் பண்ண வேண்டியிருக்கேன், அதனால் வாரணம் ஆயிரம் பாட்டு ஷூட் பண்ணலைங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் வேறு படத்தோட வேறு சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறேன், அதுதான் ஸ்கெடியூல் பிளானிங்கில் இருக்குது, அதுதான் போயிட்டுருக்கு. பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து மனசில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வாரணம் ஆயிரம், அது விடுறதுக்கும் மனசு இல்லை, அட் த சேம் டைம் சுந்தர சாரை கஷ்டப்படுத்துறதுக்கும் மனசு இல்லை. நடுவில் வந்து திடீர்னு ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணேனாக்கா, டெய்லி 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா 7 மணிக்கு டெய்லி ஒரு வாரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு, அந்த 7 to 9 அந்த 2 மணி நேரம் கேப்பில் வந்து எக்ஸ்ட்ராவாக ராதிகா மேடத்தை வர சொல்லி, அவங்க ராதிகாவை வர சொல்லி, அவங்க வந்து பிரமாதமாக அந்த நிறைய ஷார்ட்ஸ், நான் எதுக்காக எடுக்கிறேனே யாருக்குமே தெரியாது, வாரணம் ஆயிரத்துக்காக நிறைய ஷார்ட்ஸ் அவங்கள வச்சு எடுத்து அந்த மாதிரி மேனேஜ் பண்ணி நான் அந்த பாட்டை ஷூட் பண்ணியிருந்தேன்.
அதை வந்து அவர் வந்து இப்போ படம் ஃபஸ்ட்டு பார்க்குறார் ப்ரொடியூசர் சுந்தரம் சார் ஃபஸ்ட்டு படம் பார்க்குற போது அவருக்கு அப்படியே கண்ணிலெலாம் தண்ணி வந்துச்சு. ஏற்கனவே கிளைமேக்ஸ்க்காக அவர் கண்ணிலெலாம் தண்ணி. அதை தாண்டி அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை வசந்த், எப்படி நீங்கள் வாரணமாயிரம் ஷூட் பண்ணீங்க, அது வந்து நம்ம பிளான்லேயே இல்லையே, ஷூட்டிங் ஸ்கெடியூலே இல்லையே, எப்படி ஷூட் பண்ணீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 2 hours பண்ணி பிளான் பண்ணி நம்மளோட ஸ்கெடியூலுக்குள்ளேயே செலவும் எக்ஸ்ட்ரா ஆகாமல் முடிச்சிட்டேன்ன போது அவ்வளோ சந்தோஷம். அதுக்கு அவர் இமீடியட்டாக கொடுத்த பரிசு தான் ஒரு 84-85 ஒரு மாருதி 800 கார். அப்போல்லாம் ஒரு மாருதி கார் ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரேட் ப்ரொடியூசர், வெரி நைஸ் மேன். என்னோடய அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா கூட ரிதம் வந்து அவருக்கு அவ்வளோ பிடிச்ச படம். ஏதோ அவரே ப்ரொடியூஸ் பண்ண அளவுக்கு என்னை கூப்பிட்டு அவ்வளோ வந்து கட்டி பிடிச்சி அவ்வளோ பாராட்டி அவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்கார் ரிதம் படத்துக்காக தான். பாடகர் எஸ்பிபியை எப்படி ஹீரோவாக்கணும்னு நினச்சிங்க? எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து எஸ்பிபி சார் வேணும் அப்படின்னு எப்படி தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் மனதில் இது வேண்டும் படத்தில் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் பால்சன் சார் படத்தில். அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு எஸ்பிபி வந்து ஒரு சின்னதாக ஒரு டாக்டர் ரோல் ஒரு 4 scenes பண்ணுறாரு, கேமியோ ரோல். அந்த சீன் அவர் பண்ணும்போது பார்த்தா அவர் நடிக்கவே இல்லை, அவர் ரொம்ப ரியலாக பிஹேவ் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் என் கூட இருந்த சுஹாஷினிக்கும் தோணுச்சு, அவங்களும் என்கிட்ட அதே தான் சொன்னாங்க. அது வந்து எனக்கு எங்கேயோ ஒரு பெரிய விஷயமாக மைண்டில் சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிருக்கு. ஸோ இவர் வந்து ஒரு கிரேட் ஆக்டர், இவர் ஒரு ஆக்டர் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்னு என் மனசில் தோணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் முதல்லேருந்தே எனக்கு வந்து எஸ்பிபி சார் பண்ணணுங்கிறது தான், வேறு சாய்ஸ்லாம் கிடையாது, வேறு திங்கிங்கே கிடையாது, வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் கிடையாது, வேறு எது பண்ணாலும் அது வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்காதுங்கிறது எனக்கு முதல்லேருந்தே தெரியும். இந்த ஆக்டிங் ஸ்கூப் வித்தியாசமாக ஒருத்தரை ட்ரை பண்ணுறோங்கிறது தான், அதுவும் ரெகுலர் ஆக்டர் இல்லாமல் ஒரு எஸ்பிபி மாதிரி. அட் த சேம் டைம் அவர் ஒரு ஸ்டார், அவர் ஸ்டார் ஆக்டர் இல்லையே தவிர அவர் ஒரு ஸ்டார் சிங்கர், சூப்பர் ஸ்டார் சிங்கர். ஸோ அவர் நடிக்கிற போது தான் அது வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப நல்ல நடிகர், நடிக்கவே மாட்டார், ரொம்ப ரியலாக இருப்பார், அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்தார். ஸோ அதனால் எஸ்பிபி தான் என்னோடய ஒரே சாய்ஸ் ஆல்வேஸ். இதை நான் அவர்கிட்ட சொன்னபோது அவர் கேட்ட கேள்வி வந்து, வசந்த் எனக்கு வந்து சிங்கிங் கேரியர் இருக்குது, இந்த படம் சரியாக போகலன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க இந்த படம் சரியாக போகலன்னுலாம் சொன்னார். எவ்வளோ சொல்லி பார்த்தார், நான் அதுக்கெலாம் ஒத்துக்கல, எனக்கு வந்து ஷுவராக நீங்கள் தான் சார் வேணும்னு. நான் வெறும் 2 hours தான் டெய்லி கால் ஷீட் கொடுப்பேன், உங்களால் படத்தை எப்படி எடுக்க முடியும்னா, நான் அதையும் எடுக்கிறேன் சார்னு அந்த சேலஞ்சையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு தான் எஸ்பிபி சார் எனக்கு நிறைய ஆஃப் டேஸ், எப்போல்லாம் சண்டே எப்போல்லாம் ஷூட்டிங் இல்லையோ அப்போல்லாம் வந்து அவருக்கு ரெக்கார்டிங் இல்லையோ அப்போல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கால் ஷீட்ஸ் கொடுத்து அந்த படம் அவரோட ஒர்க் பண்ணதே ஒரு ரொம்ப ஒரு பிரமாதமான அனுபவம். ஏன்னா இஸ் அ வெரி ப்ளசன்ட் பர்சன் அண்ட் எஸ்பிபி சார் வந்து வெரி, எனக்கு வந்து ஒரு வெரி சீனியர் பர்சன் அண்ட் எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிற ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர். ஸோ வெரி ஸ்வீட் பர்சன், அவரோட அந்த படம் ஒர்க் பண்ணதுங்கிறதே ஒரு வெரி ப்ளசன்ட் மெமரிஸ். அதுக்கப்புறமும் இன்றைக்கி வரைக்கும் எஸ்பிபி சாரோட எனக்கு டச் விடு, இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அன்பு அவரோட இருக்குது. கேளடி கண்மணி படத்தில் ராதிகா மேமை எப்படி செலக்ட் பண்ணீங்க? ராதிகா வந்து இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தாங்கன்னாக்கா, எனக்கு வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறவங்க வேண்டியிருந்தது இந்த படத்துக்கு. அதுலேயும் அந்த மெயின் லீட் ரோலுக்கு வந்து, இது வந்து ஒரு 4 parts டான்ஸ்க்கு ஆடிட்டு போகிற ரோல் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு கேரக்டருக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். அண்ட் அதுவும் வந்து ஒரு குழந்தை வந்து வேணான்னு சொல்லும்போது குழந்தை சைடில் தான் நம்மளுக்கு மனசு நியாயம்னு தோணும். அட் த சேம் டைம் அப்படி இல்லை, அம்மாவும் பாவம், இவங்க பெரியவங்களும் பாவம்னு தோன்ற அளவுக்கு ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்கணும். ராதிகாவோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு நினைக்கிறேன்னா, அவங்க வந்து எப்போயுமே ஓவர் ஆக்டிங் பண்ணவே மாட்டாங்க, அவங்க வந்து என்ன வேணுமோ அது தான் பண்ணுவாங்க, அவ்வளோ கரெக்டாக பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அண்டர் ஆக்டிங்கில் அவங்க வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் இந்த படத்தில் எஸ்பெஷலி அந்த பேரண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிற சீனில் அவங்க வந்து ஒரே ஷாட்டில் நடிச்சிருப்பாங்க, 400 ஒரே ஷாட் அது, அவங்க அழகிற மாதிரி ஒரு ஷாட் அது. அது அவங்களுக்கு அதுக்கு ஃபிலிம்ஃபேர் கிடச்சிது, அது அதெல்லாம் பத்தாது, அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ், நேஷனல் அவார்டே கிடச்சிருக்கணும், அவ்வளோ பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் அவங்க கொடுத்துருப்பாங்க ராதிகா. அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன் அண்ட் எனக்கு ஒரு எக்ஸலண்ட் ரோல் பண்ணி கொடுத்தாங்க அந்த படத்தில். இசை ஞானி இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். இளையராஜா சார் வந்து எனக்கு வந்து சிந்து பேரவியில் கேபி சார்ட்டை ஒர்க் பண்ணதுலேருந்து ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர். அண்ட் அவரோட பாடல்கள் இல்லாமல் எனக்கு நாட்கள் போனதே கிடையாது, அவ்வளோ பைத்தியமான ஃபேன் அவருக்கு நான். ஸோ அவர் வந்து எனக்கு முதல் படம் பண்ணுறாரு. அண்ட் அவரோட நல்ல பழக்கமும் உண்டு, நல்லா பேசுவேன், எங்கிட்டையும் அவரும் ரொம்ப நல்லா பேசுவார். ஸோ கம்போசிங் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு வந்து அந்த படத்தில் பாட்டு எவ்வளோ நேரம் ஓடுதோ அவ்வளோ நேரம் தான் கம்போசிங்க்கே எடுத்துக்கிட்டார் அவர். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய டேலண்ட், பெரிய லெஜெண்ட். அவர் வந்து கையை தொட்டால் ஹார்மோனியத்தை திறந்தாக்கா அது சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான். ஒரு நாளைக்கு மினிமம் 2 super hit songs 7 to 1, 2 to 9 போட்டுக்கிட்டு இருந்தவர். அந்த பீரியடில் நான் காலையில் கம்போசிங்க்கு போகிறேன், நானும் ப்ரொடியூசருமா போகிறோம். அப்போல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பார் அவர், தெலுங்குலேயும் பிஸி, மலையாளத்துலேயும் படம் பண்ணார், தமிழ்லேயும் பண்ணிக்கிட்டு இருந்தார், தமிழில் ஏகப்பட்ட படம், ரொம்ப ரொம்ப பிஸி மியூசிக் டைரக்டர்.
ஸோ அங்கே வந்து அவரோட கம்போசிங் டேட் கிடச்சி அந்த கம்போசிங் திருப்பி அடுத்து எப்போ கிடைக்கும்னு தெரியாது. ஒரு டேட் கிடைச்சாலே அதுக்கு வந்து எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. சுந்தர சாருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, என் ப்ரொடியூசருக்கு. நானும் அவருமா போய் இறங்குறோம் பிரசாத் ரிலாக்ஸேட்டில். இன்றைக்கி கம்போசிங் எப்படியும் ஒரு 4-5 hours கம்போசிங் நடக்கும், மேக்ஸிமம் கம்போஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்ற மாதிரி என்னை சொல்லி அனுப்புகிறாரு. நானும் சரி சார்னு சொல்கிறேன். அவர் வரல உள்ளே, நான் மட்டும்தான் உள்ளே போகிறேன். உள்ளே போனால் அங்கே வந்து ராஜா சார் வந்து ஏற்கனவே கதை அவருக்கு அவுட்லைன்லாம் தெரியும், என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன பாட்டு போட போகிறோம்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போட்டதே வந்து தென்றல் தான் திங்கள் தான் பாட்டு தான், லிட்டில் ஸ்டார் லிட்டில் ஸ்டார் ஒய் யூ ட்விங்கிள் ட்விங்கிள்னு அவரே ஒரு டெமி லிரிக்ஸோடு அதை பாடினார். அந்த டியூன் அவ்வளோ நல்லா இருந்தது, உடனே அந்த டியூன் ஓகே அந்த மாதிரி உடனே போட்டார். கற்பூர பொம்மை ஒன்று மட்டும் அவர் வந்து என்கிட்ட திருப்பி திருப்பி கேட்டார், வந்து 2-3 தடவை கட் பண்ணி தானே வருவோம், ஒன்றா வந்துடாது இல்லையா அப்படின்னு. இல்லை சார், அது 2-3 தடவை சின்ன சின்னதாக வந்து வந்து பல்லவி மட்டும்தான் வந்து பீப்புள் வந்து அந்த சாங்குக்காக ஏங்கி ஒரு லாங்கிங்க்கு அப்புறம் தான் அந்த பாட்டை ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி தான், அதுதான் சார் பிளான்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு ஹாண்டிங் சாங்காக வேணும்னு நான் கேட்டதுக்காக அவர் போட்டது தான் கற்பூர பொம்மை ஒன்று. எத்தனை பேர், எத்தனை குழந்தைங்க பெரியவங்களாகிட்டு சொல்லுவாங்க, எங்கள் அம்மா இந்த பாட்டை போட்டு தான் எனக்கு தூங்க வைப்பாங்கன்னு. அவ்வளோ பேருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தாலாட்டு பாட்டாக அந்த கற்பூர பொம்மை ஒன்று அமைஞ்சிது. அதை வந்து பிரமாதமாக மேத்தா எழுதியிருந்தார், கவிஞர் மு மேத்தா தான் அதை எழுதியிருந்தார். சபையேறும் பாடல் நீ பாடம்மான்னு ஒரு வரி வரும், கண்ணோரம் ஆனந்த ஈரம்னு ஒரு வரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லைன்ஸ்லாம் எழுதியிருந்தார். அந்த பாட்டை வந்து பி சுஷிலா மேடம் அவ்வளோ நல்லா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டுக்கு கம்போசிங் ஆச்சு. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 1/2 hour எல்லா சாங்கையும் கம்போஸ் பண்ணிட்டார். அப்போ மணில் இந்த காதல் பிளானில் இல்லை. ஸோ அதனால் மணில் இந்த காதல் தவிர மற்ற எல்லா பாட்டும் கம்போசிங் ஓவர். நான் வெளில வரேன், என் ப்ரொடியூசர் வந்து என்னை பார்த்தோன்னே அவருக்கு முகமே அப்படியே டல் ஆகிடுச்சு. என்ன வசந்த், போனீங்க உடனே 1/2 hour திரும்பி வந்துட்டீங்க, கம்போசிங்கே நடக்கலையா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நடந்தது என்ன, அப்போ ஒரே ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிங்களான்னு கேட்டார். இல்லை சார், ஆல் சாங்ஸ் கம்போசிங் ஓவர்னு அவர் நம்பவே இல்லை. அவ்வளோ சீக்கிரம் 1/2 hour போடப்பட்ட பாடல்கள் தான் இன்றைக்கி 30 வருஷம் தாண்டி இன்றைக்கும் அவ்வளோ கிரேட் சாங்ஸாக இருக்குது. ஏன்னா மணில் இந்த காதலுங்கிறது வெறும் மூச்சு விடாத பாட்டுங்கிறது இல்லை, அது என்ன மெலடி, அது அந்த மெலடி தான் வந்து நம்ம காதை விட்டு இன்றைக்கும் போகமாட்டேங்கிறது. ஸோ ஒரு பெரிய கிரேட் இசைஞானியோட பாடல்கள் அந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய பலம். பாடல்கள் மட்டும் இல்லை, இந்த ரீரெக்கார்டிங், அந்த ரீரெக்கார்டிங்கில் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்க்கு அவர் பண்ண ரீரெக்கார்டிங், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு கிரேட் மேனோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு, அது பெஸ்ட்டு விஷயமாக எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கேள்வி கண்மணி இருக்குது. கேளடி கண்மணி படத்தை பொறுத்த வரைக்கும் 30 வருஷம் ஆனாலும் இன்னும் பேசப்படுற படமா இருக்கு, இப்படி ஒரு வெற்றி அடையும் நினைச்சிங்களா? ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நான்லாம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பேன்னா, இப்போ இந்த படம் முதல்ல எடுக்கிற போது என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, இந்த படம் நல்லபடியாக முடியணுங்கிறது தான் இருக்கும். ஒரு படம் நல்லபடியாக முடிஞ்சோடனே நல்லபடியாக ரிலீஸ் ஆகணுங்கிறது தான் இருக்கும். நல்லபடியாக ரிலீஸ் ஆனவுடனே அது நல்லபடியாக ஓடணுங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அது வந்து ஒரு 5 வருஷம் அந்த படத்தை ஞாபகம் வச்சுப்பாங்களா, 10 வருஷம் ஞாபகம் வச்சுப்பாங்களா, 15 வருஷம் ஞாபகம் வச்சுப்பாங்களா, 25 வருஷம், 30 வருஷம் ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா எனக்கு வந்து தேங்க் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்காக இருக்கட்டும், இந்த தமிழ் ரசிகர்களுக்காக இருக்கட்டும், இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமான ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. என்னோடய ப்ரொடியூசர் சுந்தரன் சார்லேருந்து அனந்த் சார் தான் மூலக்கதை. அனந்த் சாரை மறக்க முடியுமா? ரமணியன் என்னோடய ஃப்ரெண்டு, ஃபிலாசபர், கைடு, அவர் தான் எனக்கு ஸ்க்ரீன் பிளே அசிஸ்டண்ட் அந்த படத்தில். ரமணியன் சாரை மறக்க முடியுமா? ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள். ஆர்ட் டைரக்டர் மகியை அதில் தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், மகியோட கிரேட் ஒர்க்கு. ஜிபி கிருஷ்ணாவோட எக்ஸலன்ட் கேமரா, ஜிபி கிருஷ்ணாவும் ரகுநாத் ரெட்டி ரெண்டு பேரும் அந்த படத்தை கேமரா பண்ணாங்க, ரகுநாத் ரெட்டியோட கிரேட் ஒர்க். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆரம்பித்து எடிட்டர் கணேஷ்குமார், அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அவன் சிந்து பேரவில் நான் வந்தான் டேரக்டர் படத்துக்கு எடிட்டர் கணேஷ்குமார்னு ரெண்டு பேர். குமார் இப்போ இல்லை, அவனோட கிரேட் எடிட்டிங். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம், ஏர்லெலாம் ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் வந்து டிஜிட்டல் கிடையாது, ஆப்டிக்கல்ஸில் தான் பண்ணணும். ஆப்டிக்கல்ஸில் பண்ணதுலேயே தென்றல் தான் திங்கள் தான் சாங்கில் ரமேஷ் அரவிந்தே 5 வையும் ஏரில் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஷாட்லாம் பார்த்துட்டு ரஜினி சார்லாம் சொல்லியிருக்கார், அப்போ வந்து அப்பா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த படத்தை தான் ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் தான் வேறு படங்கள் அது வந்தது மற்ற படங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் குமார் கணேஷ்குமாரோட சேர்ந்து எடிட்டிங்லாம் பண்ண முடிஞ்சுது அந்த படத்தில். அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் நானும் அவனும் நிவேதான்னு ஒரு பாட்டு பண்ணோம், ஒரே படத்தில் 2.5 நிமிஷத்தில் 250 ஷாட். ஸோ அந்த மாதிரி கிரேட் ஓ எடிட்டர் அவன். அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அந்த படத்தில் ஒர்க் பண்ண, அசிஸ்டன்ஸ், அசோசியேட்ஸ், அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அன்வர் சசி, நிறைய பேர், பெரிய லிஸ்ட் ஆஃப் பீப்புள். ராஜ்கபூர் டேரக்டர், ராஜ்கபூர்லாம் அந்த படத்தில் எனக்கு அசோசியேட் டேரக்டர், டேரக்டர் அன்வர் சசி எல்லோரும் என் கூட ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாரையும் இந்த ஒரு ஹாப்பியான அக்கேஷனில் நான் தேங்க் பண்ணுறேன், நினச்சி பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அன்புள்ள டூரிங் டாக்கீஸ் ரசிகப் பெருமக்களுக்கு வணக்கம்.
இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸில் சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சினிமா நிகழ்வுகள் தவிர சினிமா படங்களும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இப்போ சினிமா படங்களுக்கென்று தனியாக டூரிங் சினிமாஸ் அப்படின்னு ஒரு புது சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலில் எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன், ரஜினிகாந்த் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். டூரிங் டாக்கீஸினுடைய சகோதர சேனலான டூரிங் சினிமாஸினுடைய லிங்க் கீழே தரப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குக்கு போய் தொடர்ந்து படங்களை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம். டூரிங் டாக்கீஸுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆதரவை நீங்கள் வழங்கினீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவை தொடர்ந்து டூரிங் சினிமாஸுக்கும் நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744.